ஆண்ட்ராய்ட் ஃப்ரீக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறதுனா நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க எல்லா வீடியோஸ், மூவிஸ், அதில் இருக்க சீரீஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஆப்பில் வந்து எல்லா சீரீஸ் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் டவுன்லோடும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆஃப்லைன்லையும் பார்க்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏரியம் டிவி ஆப் எந்த ஆப்பை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நெட்ஃப்ளிக்ஸ் இப்போது நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். இப்போ இருக்க எல்லா நெட்ஃப்ளிக்ஸ் வீடியோஸ், நீங்கள் மூவிஸ் எல்லாமே இதில் இருக்கும். எல்லா சீரீஸ்லேருந்து ஒரு சீரீஸ் கூட மிஸ் ஆகாது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது வேணால், பிரேக்கிங் பேட் வேணும்னா எல்லாமே இது லோடிங்கில் இருக்குது. இது லோடிங்க்கு அப்புறம் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் மிரர், கேம் ஆஃப் த்ரோன்ஸு, வைக்கிங்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த சீரீஸ் வேணுமோ ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அலர்ட்டட் கார்பன் அப்படின்ற சீரீஸ்க்குள்ளே போகிறேன். அந்த சீரீஸில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சீசன் ஒன்க்குள்ளே போங்க. சீசன் ஒன்க்குள்ளே போனீங்கன்னா இது மாதிரி மேலே செக்ஷன்ஸ் இருக்கும். 1 × 0, 1, 2, 3 அப்படியே ரைட்டில் ஸ்வைப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த சீசன், அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம், அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் அது ஃபஸ்ட்டு வேணும்னா ஃபஸ்ட்டுக்கு போயிடுங்க. ஃபஸ்ட்டில் போயிட்டு ப்ளே கொடுங்க. டி லெஸ் ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். டோன்ட் ஆஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு லெஸ் ஆடை கொடுங்க. கொடுத்துட்டு எம்எக்ஸை செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு இதில் இருக்க எது உங்களுக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சிடிஎன் ஃபாஸ்ட் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃபாஸ்ட் ஹெச்எல்எஸ். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளேயே பார்க்கணுனாலும் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணனாலும் டவுன்லோட் பண்ணி தனியாக பார்த்துக்கலாம். இல்லை ஆப்பில் ஸ்லோவாக இருக்குது, உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக பார்க்கணும், லோடிங் ஆகக்கூடாதுன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனமாக பாருங்கள். ப்ளே கொடுத்தீங்கன்னா வெறும் வீடியோ ப்ளே ஆகும், சப்டைட்டில்ஸ் கிடைக்காது. ஆனால் ப்ளே வித் சப்டைட்டில்ஸும் கொடுத்தீங்கன்னா சப்டைட்டிலும் வரும். அப்புறம் ப்ளே வித் எந்த வீடியோ ப்ளேயர் உங்களுக்கு வேணுமோ அதில் பண்ணிக்கலாம். இல்லை டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா வெறும் வீடியோ மட்டும் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் வித் சப்டைட்டில்ஸ்னால் சப்டைட்டில்ஸும் சேர்ந்து வரும். காப்பி ஸ்ட்ரீம் லிங்க் இது ஆப்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆப்லேருந்து வெளியே வேற எங்கேயாவது உங்களோட க்ரோம் ப்ரௌசரோ இல்லை நீங்கள் வச்சுருக்க யூசி ப்ரௌசரோ இதுலையோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா காப்பி ஸ்ட்ரீம் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் காப்பி ஆகிடும். உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு மேலே இருக்க அந்த யூஆர்எல் இடத்துல பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வீடியோ ஆன்லைனில் வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளேன்னு கொடுத்தா டைம் எடுக்கும். டைம் எடுத்து லோடிங் ப்ராசஸில் இருக்குது. எம்எக்ஸ் பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும், வீடியோ வந்துடும். இது இருக்குது. அதே வீடியோவை ப்ளே வித் சப்டைட்டில்ஸ் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு சப்டைட்டில்ஸ் சர்ச்சிங் ப்ராசஸில் இருக்கும். இந்த சர்ச்சிங் ப்ராசஸில் எந்த சப்டைட்டில் வேணுமோ ஃபஸ்ட்டே கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி வீடியோ ஸ்டார்ட் ஆகிடும் ப்ளே வித் சப்டைட்டில்னா. வீடியோ ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு எம்எக்ஸ் பிளேயரில் சப்டைட்டிலில் அந்த இது சேட் மாதிரி இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்டைட்டிலில் டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்கள் சப்டைட்டிலுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்க. அடுத்தது அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு அப்புறம் டவுன்லோட்னு கொடுத்தனா வீடியோ மட்டும் டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் வித் சப்டைட்டில்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் வித் சப்டைட்டில் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த எந்த ஆப்ஷனும் வேணாம், நான் வந்து ப்ரௌசர் மூலியமாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா காப்பி ஸ்ட்ரீம் லிங்க் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண. காப்பி ஸ்ட்ரீம் லிங்க் இதில் எது வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலது கிடைக்காது, ஆனால் ஹெச்டி மூவி டியூன் இது மாதிரி நிறைய லிங்க் இருக்குது. எது வேணுமோ கிளிக் பண்ணி டவுன்லோட் காப்பி ஸ்ட்ரீம் காப்பி ஸ்ட்ரீம் லிங்க்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியேக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அதில் போங்க. போயிட்டு சர்ச் கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கிளிக் பண்ணோன்னே அதில் ஹோல்ட் அண்ட் ப்ரெஸ் கொடுங்க. பேஸ்ட் கேட்கும், பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகி இது மாதிரி வரும். இதில் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் லோடிங் ப்ராசஸ் ஆகும். வந்தோடனே உங்களுக்கு வீடியோ ப்ளே ஸ்டார்ட் ஆகிடும்.
இந்த ஆப்ஷன் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் இருக்கும், சப்டைட்டில் கிடைக்காது. ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்கலாம், அதில் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா. நீங்கள் வேணும்னா இதில் டவுன்லோட் ஆப்ஷன் கூட இருக்குது, டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் பண்ணுறது தெரியும். இது மாதிரி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. மூவிஸும் காட்டுறேன், மூவிஸ் எப்படி இருக்கும் என்னென்ன. நெட்ஃப்ளிக்ஸில் வர மூவிஸ் எதாவது டவுன்லோட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம், இதே ஆப்ஷன்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நியூ ஷோஸு, மோஸ்ட் வாட்ச்டு, நெட்ஃப்ளிக்ஸ் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அமேசான் மூலமா இருக்க லிஸ்ட்டு, நீங்கள் அமேசானில் வர இப்போது புது புது சீரீஸ், அமேசான் ப்ரைமில் பார்க்குற சீரீஸ் எது எது வேணுமோ அது கூட நீங்கள் இதில் பார்க்கலாம். இது பாருங்க, யூடியூப் ரெட்டு, இது மாதிரி யூடியூப்பில் இருக்க சீரீஸு, யூடியூப் மூவிஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இதில் பார்க்கலாம். நான் சொன்ன இதே மெத்தட் தான் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும், நீங்கள் எல்லாத்தையும் இதே தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானு, அமேசான் ப்ரைமில் இப்போ வந்து அவங்க புதுசாக சீரீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்சைட் எஜ் இது மாதிரி நிறைய இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ பாருங்கள். ப்ரீத் அது மாதிரி நிறைய இருக்குது, அதே மெத்தட் தான். இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃப்ரீக் தமிழ். I just want to I just see myself